இரு மனம் இணைகின்ற இந்திய திருமணங்கள் வெற்றி பெறாமல் போவதற்கு அதிக காரணம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற ஆண்களா அல்லது தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக இழுத்து பிடிக்கின்ற பொழுது சில நேரம் அழுத்தி பிடிக்கின்ற பெண்களா என்று விவாதிக்கிற அருமையான பட்டிமன்ற அரங்கம் அது. பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அதிகாரங்களை கொடுத்தாலும் அதை அன்போடு பயன்படுத்தி பண்போடு பழகுகிற பட்டிமன்ற நடுவர் திரு அருண் மகிழன் அவர்களே, இன்றுதான் தெரிந்து கொண்டேன் அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு அரிய ஆண்மகன்களும் உள்ள ஒரு அப்பாவி அருண் மகிழன் என்பதை தெரிந்து வாதத்திற்காக இருந்தாலும் பெண்களிடம் அதிகம் நேசம் கொள்கிற பெண்களை அதிகம் புரிந்து கொள்கிற எனதருமை எதிரணி நண்பர்களே, வாதத்திற்காக கூட பெண்களை எதிர்க்க கூடாது என்கிற உண்மையை உணர்ந்த எனதருமை கட்சியை சார்ந்த நண்பர்களே, பேசினாலும் வெள்ளேந்தியாக பேசக்கூடிய உள்ளதை அதுவும் நல்லதை வெளிப்படையாக பேசக்கூடிய எனது அன்புக்கினிய தாய்மார்களே, எப்படி இருந்தாலும் சிதம்பரத்தை விட மதுரையை அதிகம் நேசிக்கிற எதையும் தாங்கும் இதயம் கொண்ட மதிப்புக்குரிய ஆண்களே மற்றும் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் அடங்கி என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். இது கண்ணால் பேச முடியும் என்று நினைக்கிறேன், நான்கு கண்கள் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்பான் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. அப்படி மாதவம் செய்து பிறந்தவர்கள் தான் இந்த பெண்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஆண் மகன்களை தவ புதல்வன் என்று சொல்லுகிறார்களே தவிர பெண்களை தவ புதல்வி என்று சொல்லுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. இப்பொழுதே நம்மளுக்கு தெரிகிறது எந்த அளவிற்கு ஒரு ஆண் ஆதிக்க உலகம், எந்த அளவிற்கு அகங்காரம் பிடித்த இந்த ஆண்கள் பெண்களை அடிப்படையிலேயே அவர்கள் எந்த அளவுக்கு அநீதி அளிக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண் அதிகாரமா பெண் பிடிவாதமா? ஆண் அதிகாரம் அப்படின்னா மிக தெளிவாக தெரியும், மிக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. அலுவலகத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு கொடுக்கிற பொழுது அல்லது உங்களுக்கு என்று சில தலைமைத்துவம் கொடுக்கிற பொழுது அதற்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் பிடிவாதம் என்பது முழுக்க முழுக்க கற்பனையான ஒன்று. பிடிவாதம் என்ற ஒன்றே இல்லை. சொன்னதை சொல்லுவதைத்தான் நீங்கள் பிடிவாதம் என்று சொல்லலாம். ஆனால் சொன்னதை சொல்லுவதை அதுவும் நல்லதைத்தான் சொல்லுவார்கள். இந்த பெண்கள் மீண்டும் மீண்டும் நல்லதாக இருந்தால்தான் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுவார்களே தவிர அதை நீங்கள் பிடிவாதம் என்று எடுத்துக் கொள்வீர்கள். சொன்னதை சொல்லுவான் கிடைப்பில்லை என்று நாம் சொல்லுவோம். கிளியை போலத்தான் இந்த மனைவி இருக்கிறார். இவள் சொல்வதை மட்டும் நீங்கள் அவள் பிடிவாதமாக சொல்லுகிறார் என்று சொல்லி அவள் மீது குற்றம் சுமத்தி அவளை நாம் தனிமைப்படுத்துவது மிகவும் தவறாகும். அதாவது வெளியில கலங்கி போய் எல்லாரையும் முடிச்சிட்டு அன்பா இந்த கணவன் வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த மனைவி அவனுடைய தலையை தடவி, அதாவது அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லுபவள் இந்த மனைவி. அதாவது நல்ல யோசனையை சொல்லுகிற மந்திரியை போன்றவள் இந்த மனைவி. ஆனால் இந்த மனைவியை நீங்கள் இன்று பிடிவாத காரியம் என்று சொல்லி எந்திரி என்று சொன்னால் இது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? அந்த அளவுக்கு அறிவும் மதியும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனைவி, ஒரு பெண்ணாக உங்களுக்கு மனைவி இருக்கிறார். அதாவது வீட்டிற்கு காலதாமதமாக வருவது கணவனுடைய அதிகாரம். அதாவது ஆண், அதாவது உலகத்தில் மது குடிப்பது என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய குற்றமாக, ஆண் மது குடிப்பதை ஒரு பெரிய குற்றமாக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் மாது சொல்லவே வேண்டாம். இதுவரை ஒரு இருதாரமாக இருந்த ஒரு தாரம் இருதாரமாகி இன்று பலதாரமாகி 30-40 என்று கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் பயணம். அந்த அளவுக்கு தவறு செய்வதை கூட இந்த சமுதாயம் ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சூதை எடுத்துக்கொண்டால் கூட அது ஆண்களுக்கே உள்ள ஒரு திறமை என்று இந்த சமுதாயம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ் நீங்க வந்து ரேஸ் நடக்க எடுத்து போனா அங்கே அதிகமான ஆண்களுடைய கூட்டத்தை தான் நீங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா மகாபாரத காலத்திலேயே தருமன் இந்த மனைவியை வைத்து சூதாடி ஒரு ஆண் அதிகாரத்தை
மன்னர்கள் ஆண்கள் என்பது தாயினுடைய முதல் குற்றச்சாட்டு. மேலும் பட்டங்கள் ஆக்குவதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம். இது பால் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பெறுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பெறுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகத்தை பெறுவதற்கு. இது பாரதிதாசன். இப்படி பாரதி பாரதிதாசன் எல்லாரும் பேசுனதுக்கு பிறகு நம்ம இந்த பெண்களை படிக்க வச்சு மேலாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு திரும்பி போய் அனுப்பும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா புட்பால திரும்பி நின்று போலடிக்கிற மாதிரி இருக்க கிடையாது. இந்த அளவிற்கு நாமே முரண்பட்டு பேசுகிறோம். எவ்வாறு முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு இன்று பெண்கள் படிப்பு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது வந்த பிறகு அவர்கள் படிப்பதனால் தான் அகங்காரமாக இருக்கிறார்கள் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை நாம் பெண்கள் இது வைக்கிறோம். பெண்ணிடம் சகிப்புத்தன்மை அதிகம், ஆணிடம் சகிப்புத்தன்மை குறைவு. அதாவது நாம் ஒரு அழகான பெண்ணை மனைவியாக கேட்கிற கணவனை விட அழகான ஆணை கணவனாக கேட்கிற பெண்கள் குறையும். இத இங்க பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும் இதுதான் உண்மை. இருந்தாலும் மனைவி அழகானவன் என்று ஒரு மற்றொரு ஆண் சொல்லுவதை எத்தனை கணவன்கள் இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள், அல்லது மனைவி கணவனை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்று மற்றொரு ஆண் கணவனிடம் சொல்வதை எத்தனை கணவன்கள் இயல்பாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இது முடியும் என்று சொல்லுகிற சதவிகிதம் மிகவும் குறைவு. முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை சொல்லுவது கசக்கும். ஏனென்றால் உண்மை கசக்கும் என்பது நாம் அறிந்ததுதான். இருந்தாலும் கூட ஒரு மனைவி தன்னை விட சிறந்தவள் என்பதையோ அல்லது அழகானவள் என்பதையோ அல்லது அதிகமாக சம்பாதிக்கக்கூடியாள் என்பதையோ இன்னொரு ஆண்மகன் ஒரு ஆண்மகன் சொல்லுகிற பொழுது அவனால் அதை இயல்பாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை. அங்குதான் அவனுக்கு அகந்தாரம் ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நான் இதற்கு சில பிரபல வக்கீலுடைய அனுபவங்களை நான் சொல்ல முடியும். சென்னையில் உள்ள ஒரு விவாகரத்து வக்கீல் 2-3 வழக்குகளை பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது ஆண்மகன் ஒரு வங்கியிலே சென்னையிலே பணிபுரிகிறார், அவருடைய மனைவி சென்னையிலே ஒரு கம்ப்யூட்டர் அலுவலகத்திலே பணிபுரிகிறார். இருவரும் புதிதாக திருமணமானவர்கள். திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு இந்த ஆண்மகனுக்கு வேறொரு இடமாற்றம் வருகிறது. அந்த ஆண்மகன் கரூர் என்ற ஊருக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அவனுக்கு சென்றவுடன் அவன் சொல்லுகிறான், மனைவி நீ வேலையை விட்டுட்டு கரூருக்கு வந்திருக்கிறான். அவனால வர முடியல, சில தயக்கத்தை சொல்லுகிறார். அவருடைய பெற்றோருடைய நிதி நெருக்கடியை போக்குவதற்கு அவருடைய வருமானம் ஓரளவுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் அதை தயங்கி தயங்கி சொல்லுகிறாள், நான் வேலையை தொடர்கிறேன் என்று சொல்லுகிறாள். அவன் பிடிவாதமாக கரூருக்கு வர வேண்டும் என்கிறார். பெண்ணும் கரூருக்கு செல்லுகிறார். சென்று ஒரு 10 நாட்களுக்கு பிறகு மெதுவாக சொல்கிறார், வேலையை தொடர வேண்டும் என்று கணவன் கோபப்படுகிறார். எவ்வாறு நீ பொய் சொல்லிவிட்டாய், வேலையை விட்டுவிட்டு வருவதாகத்தான் சொன்னாய், ஆனால் பொய் செய்து நீ பொய் சொல்லிவிட்டாய், என்னால் சென்னைக்கு வாராவாரம் வந்து அடைய முடியாது, எனவே நீ கண்டிப்பாக வேலையை விட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அவன் வேலையை விட முடியாத சூழ்நிலையை விளக்குகிறார். ஆனால் கணவன் வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று விவாகரத்து கேட்கிறார். இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய விஷயம்தான். இது காலத்தால் மாறக்கூடியது, கண்டிப்பாக ஒரு காலத்திற்கு சரி செய்யப்படும் என்பதை கூட உணரலாம். தான் நினைத்தபடி அவர் வேலையை விட்டு கதவுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த விவாகரத்து வழக்கை கணவன் தொடர்கிறான் என்று அந்த வழக்கில் குறிப்பிடுகிறார். இது ஆணுடைய அதிகாரத்தை தான் காட்டுகிறது தவிர கண்டிப்பாக பெண்ணுடைய பிடிவாதத்தை காட்டவில்லை. மற்றொரு நிகழ்ச்சி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். கணவனும் மனைவியும் சென்னையிலே கம்ப்யூட்டர் துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமணம் முடிந்தவுடன் குழந்தையை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்று கணவன் கண்டிப்பாக சொல்லுகிறார். ஆனால் ஏதோ ஒரு வரம்பு மீற காரணமாக குழந்தை உருவாகிறது. அந்த மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆனால் அது கணவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் இரவு கணவனுக்கு அந்த கணவனுக்கு தெரியாமலே அந்த வீட்டிற்குள் வந்து அந்த குழந்தையை ஒரு மாத குழந்தையை தூக்கி கிணற்றிலே வீசி இருக்கிறார். அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இது எந்த அளவுக்கு ஆண் அதிகாரத்தின் உச்சமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் வந்தவர்களிலும் தான். எனவே மனைவிமார்கள் கணவனுடைய மனத்தோடாமல் தான் நடந்து கொள்பவர்களாக இன்று மட்டுமல்ல பல நாட்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடாத அந்த காலத்தினுடைய சிறு தொண்டர் பிராணத்தில் கூட கணவன் சொல்லுகிறானே என்பதற்காக மறு பேச்சு